நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிலை மற்றும் மணிமண்டபம் நிறுவுவதற்கான பூமி பூஜையை வி கே சசிகலா தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, கோடநாடு எஸ்டேட்டில் அமையவிருக்கிற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலை குறித்த முழுமையான விவரங்களையும் இந்த நிகழ்வு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். 3 நாள் சுற்றுப்பயணமாக மறைந்த தமிழக முதலமைச்சரின் தோழியும் கொடநாடு எஸ்டேட் பங்குதாரருமான சசிகலா நேற்றைய தினம் வந்து கொடநாடு பகுதிக்கு வருகை புரிந்து 3 நாட்கள் வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் கொடநாடு காட்சி முனைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையான கொடநாடு அருகே உள்ள 10 நம்பர் நுழைவு வாயில் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை நிறுவுவதற்கும் மணி மண்டபம் அமைப்பதற்கும் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அவர்கள் அவரது குடும்பத்தினருடன் மற்றும் கொடநாடு எஸ்டேட் மேலாளர் ஆகியோர் முன்னிலையில் வந்து இன்று பூமி பூஜை வந்து இன்று நடந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் வந்து தெரிவிக்கையில், இதுவரை ஜெயலலிதா இல்லாமல் இந்த கொடநாடு பகுதிக்கு வந்ததில்லை, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த தயக்கத்துடன் இப்பகுதிக்கு வந்துள்ளதாக அவர்கள் வந்து மிகுந்த தயக்கத்துடன் தெரிவித்தார்கள். மேலும் குறிப்பாக அம்மாவுக்கும் மிகவும் பிடித்த இடமாகவும் இங்கு பணியாற்றும் பணியாளர்கள் என தங்கள் இரண்டு பேரும் இதுவரை தொழிலாளர்களைப் போல யாரிடமும் பழகியதில்லை, இவர்கள் ஒரு எங்களது குடும்ப பணியாளர்கள் போலதான் நாங்கள் இவர்களிடம் சகஜமாக பழகி வந்துள்ளோம். அதே போல அம்மாவின் ஞாபகமாக இந்த கொடநாடு பகுதியில் வந்து ஒரு மணிமண்டபம் மற்றும் இந்த சிலை அமைப்பதற்காக இந்த பணியை துவங்கியுள்ளோம். இதற்கான முதற்கட்டமாக இந்த பூமி பூஜையானது இன்று நடைபெற்றது. குறிப்பாக கொடநாடு காட்சி முனையின் சுற்றுலா தலமாக இருப்பதால் அனைத்து மக்களும் இந்த பகுதிக்கு வந்து வந்து செல்வார்கள். அவர்களுக்கும் இந்த மணிமண்டபத்தை அம்மாவின் மணிமண்டபம் வந்து பார்த்து செல்லும் வகையில் அனுமதி அளிக்கப்படும். விரைவில் அதற்கான பணிகளும் முடிக்கப்பட்டு 8 மாதத்திற்குள் இந்த மண்டபம் மற்றும் சிலைகள் திறப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என வி கே சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரபு.